ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ மிந்து ரவிக்குமார். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் ப்ளாக் தான் கவர் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ரொம்ப சிம்பிளான ரெண்டு டோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அது உங்களுக்கு அப்புறம் நான் வந்து காட்டுறேன். நார்மலாக நான் வந்து ரெசிபி மட்டும் செப்பரேட்டாக போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வ்ளாகாக எடுக்கிறேன். அப்புறம் வந்து என்னோடய டாக்ஸ் எல்லாம் காட்டிங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லை, அதனால் எல்லா வீடியோஸிலும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களையும் கவர் பண்ணுறேன். இது வந்து என்னோடய புதிய ரெஸ்கியூ தான், பேர் வந்து ஜாக்கி. ரெண்டு மூணு வீடியோஸில் நான் லைட்டாக காட்டியிருப்பேன், இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளமெல்லாம் இருக்கிறோம், அப்புறம் காலில் கொஞ்சம் சொல்ல நல்லா இருக்குது, அதனால தான் ரெஸ்கியூ பண்ணும்போது நம்ம எப்போதுமே ஏதாச்சும் ஸ்கின் ப்ராப்ளமெல்லாம் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணோம்ல, அதனால் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு டாக்டர்லாம் காட்டி இப்போ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். காலையில் வந்து என்னோடய டாக்டரும் வந்து வெளியிலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் நான் வந்து என்னோடய டாக்ஸ் எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டேன். இவர் வந்து நாங்கள் வெளியில் நிற்கும்போது கொஞ்ச நேரம் வெளியில் இருந்துட்டு அப்புறம் நான் வந்து கேஜில் வீட்டுள்ளுக்கே வச்சுக்குவேன். என்னோடய வீட்டிலே வந்து லியோவும் பப்புவும் வந்து அடிக்கடிக்கு சண்டை வரும், ஸோ அதனால் அவனை எப்போதுமே நான் டைப் பண்ணி தான் வச்சுருப்பேன். இன்னொன்று வந்து மூணு பேரும் உள்ளுக்கு இருக்கும்போது இவர் மட்டும் வெளியில் நம்ம அவுத்து விட்டுட்டேன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும், அதனால தான் வீட்டுள்ளுக்கே இருக்கட்டும். அதுவும் வெளியிலும் நல்ல வெயிலெல்லாம் அடிக்கும் இல்லை. ஸோ இங்கே வந்து அவன் புதிய ரெஸ்கியூனால அவனுக்கு வந்து பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்ட பழக்கம் இல்லை. ஸோ டாக்டர்கிட்ட போன பழத்தேக்கு இந்த பீடியாட்ரிக்கோட ஃபுட் இருக்கும், அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நல்லா சாப்பிடு, சிக்கன் பேஸில் உள்ள ஃபுட் தான். ஸோ என்னோடய வீட்டில் உள்ள டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபிஷ் பேஸில் உள்ள ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் அதோடய பாடிக்கெல்லாம் சூட் ஆகுது. ஸோ இது வந்து நல்ல வாசமாக இருக்குல்ல, எப்போதுமே வந்து கேட்டுகிட்டே இருக்கும் அவனுக்கு சாப்பாடு எடுக்கும்போது. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு பிஸ்கட்டாக ஜஸ்ட்டு கொடுத்துட்டேன். காலையிலே அந்த சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டா என்னோடய டாக்ஸோட ஃபுட்டெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கீழெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து பேலன்ஸ் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு வந்து ஒரு அவகாடோ டோஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான தான், நிறைய பேர் அவகாடோ சாப்பிட்லன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவகாடோக்கு வந்து இனிப்பும் இருக்காது, புளிப்பு அந்த மாதிரி செப்பரேட்டான ஒரு டேஸ்ட்டும் இருக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடலாம், க்ரீமியாக இருக்கும். இப்படியே நம்ம வந்து ஸ்கூப் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நம்ம சாண்ட்விச்சில் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் வந்து இதை நான் கொஞ்சம் மேஷ் பண்ண போகிறேன். இப்போ வந்து அவகாடோ சீசன் நினைக்கிறேன், நிறைய நைட் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா இருக்கும். நான் வந்து 5 காய் 10 ரிங்கெட்டுக்கு வாங்கினது, இது வந்து லோக்கலாக உள்ளது தான். அப்புறம் நமக்கு வந்து ஆஸ்திரேலியன்னும் இந்தோனேஷியிலேருந்தெல்லாம் நிறைய வரும், அதில் வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். என்னென்னா அந்த சீடு வந்து கொஞ்சம் சின்னதாக நிறைய அந்த ஃப்ளஷ் இருக்கும். இது வந்து நம்ம கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஆப்பிள்கெல்லாம் சேஞ்ச் ஆகல, அதே மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலராக போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உடனே நம்ம வந்து லைம் ஜூஸ் போட்டுடணும். நான் ஆல்ரெடி எலுமிச்சை பழம்லாம் பிழிஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அந்த தண்ணி, அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அப்புறம் வந்து தேவையான அளவுக்குள்ள உப்பு பெப்பர் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஃபோக்கில் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணாலே போதும், சீக்கிரமாக அது மேஷ் ஆகிடும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு வெங்காயம் கூட இதில் சேர்த்துக்கிட்டேன். டொமேட்டோ வேணுனாலும் நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம ப்ளெயினாக கூடயும் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவகாடோ வந்து கொஞ்சம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஊரில் வந்து எது ரொம்ப சீப்பாக கிடைக்குது, சீசன் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ எங்களுக்கு கிடைக்கணுனால தான் நான் இது அடிக்கடிக்கு வாங்குறது. ஸோ இது வந்து நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம், இல்லை சும்மாவே அதில் கூட ஃபில் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து நான் கடைசியில் திரும்பவும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் பெப்பர் எல்லாம் போட்டிருந்தேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக நம்மளுக்கு பேலன்சிங் ஆகும். வேலைக்கெல்லாம் போகும்போது இது நம்மளெல்லாம் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போனாலே நல்ல ஒரு ஹெவி லஞ்ச் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் ப்ரெட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி மார்னிங் ஹஸ்பண்டுக்கும் நான் இது தான் கொடுத்து அனுப்புனது. சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபியெல்லாம் குடித்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து குக்கிங் ஒன்றும் செய்யலைல்ல, அதனால் கொஞ்சம் க்ளீனிங் பண்ணலாம்னு நினச்சேன். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை நான் வந்து பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி மேலெல்லாம் நல்லா கூட்டி மாப் பண்ணிவிட்டு ஃபேனும் எல்லாம் தொடச்சிடுவேன். அல்லாத்த நாளெல்லாம் வந்து ஒரு ஒரு சமயம் ஃபுல்லாகவே கூட்டி எடுத்துருவேன், இல்லாட்டினா ஒய்ப் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இப்படி தான் நார்மலி நான் வந்து மெயின்டைன் பண்ணுறது. இன்றைக்கி மகளும் எல்லாம் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கிறேன். என்னோடய பெட்டுன்ற ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கீழே நான் இறக்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா பப்பு வந்து என்னோட கூட தான் படுக்குவேன், அவனுக்கு ஏறுறதுக்கு வசதியாக. ஸோ அதனால் பெட்டு வந்து கொஞ்சம் உள்ளில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தரவும் பெட் ஸ்ப்ரெட்டு மாற்றும் போதும் அது தூக்கி எடுக்கிறது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா சைடில் ஒரு பிடி இருக்கும், நம்ம தூக்கிட்டு கால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் பெட் ஸ்ப்ரெட்டு டக் பண்ணணும். இன்னொன்று வந்து ஹஸ்பண்டா சன்னா வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து மகள் அவளோட ரூமில் உள்ளதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த ரூமில் உள்ளது கவர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி குயில் கவர் செட் ஆகும் போயிட்டேக்கும் நமக்கு ரொம்ப ஈஸி தான் யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபம். அது ஒன்று ரெண்டு முறை நம்ம வந்து எப்படி அது குயில்ட்டு கவர் போடணும்னு கற்றுக்கிட்டேன்னா ரொம்ப ஈஸி தான். அந்த சைட்லலாம் கயர் வச்சு கெட்டுறதும் இருக்கும், பிளெயினாக உள்ளதும் இருக்கும். இந்த உள்ளில் உள்ள பஞ்சு வந்து நம்ம வெளியில் போடுவோம்ல அந்த குயில் கவர், அதோட பிராண்டில் உள்ள நம்ம வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகும். சில சமயம் நம்ம வாங்குகிற பஞ்சியும் அந்த பெட்ஷீட்டும் வேறு வேறு இருந்துச்சுன்னா சைஸு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். எனக்கு வந்து இந்த பெட்ஷீட்டு போடுறது தான் பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்கும். குயில் கவர் ரொம்ப ஈஸியாகவே நான் போட்டுடுவேன். முன்னெல்லாம் வந்து ரொம்ப தரவு ஹஸ்பண்ட் சொல்லி கொடுக்கும் எப்படி போடணும்னெல்லாம். அப்போவும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு எல்லா டைமும் ஆராய்ச்சி ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு கேட்குவேன். இப்போல்லாம் வந்து நான் ஈஸியாக போட்டுடுவேன். ஏன்னா ஒன்று ரெண்டு ஈஸியான மெத்தட் கற்று வச்சிருக்கிறனால ரொம்ப சுலபந்தான். மொதல் வந்து நம்ம அந்த குயில்ட் இருக்குல்ல அதனை நம்ம மெத்தையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளை போடுவல குயில் கவர் அதுக்கு மேலே வந்து திருப்பி போடணும். அந்த உள்ளில் உள்ள இது பகுதி வந்து நம்ம வெளியில் தெரிகிற மாதிரி போட்டுக்கணும். இந்த குயில் கவரில் வந்து இருக்கிற கயர்னை நம்ம குயில்ட்டோட சேர்த்து நல்லா கட்டணும். ரெண்டிலும் இருக்கும்ல கயர், அது சில பிராண்டிலெலாம் வந்து சைடில் ரெண்டு தான் இருக்கும், இதில் வந்து மூணெண்ணம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு வந்து. நம்ம காலெல்லாம் வச்சு தள்ளும் போதும் ஒன்றும் நடுவில்லாம் போகாது, நல்லா ஃப்ளாட்டாக நிற்கும். நான் வந்து ரொம்ப நேரம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னோடய டாக்ஸ் எல்லாம் வந்து என்ன தேடிக்கிட்டே இருக்கும். இதனிடையில் நிறைய தரம் நான் கீழே போயிட்டு தான் வந்தது. அதனிடையில் பப்பு வந்து பெட்டிலே வந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடிட்டு பேலன்ஸு அப்புறம்தான் திரும்பவும் கவரெல்லாம் போட்டது. சைடுலெல்லாம் நல்லா டை பண்ணதுக்கப்புறம் நம்ம இது வந்து அந்த குயில்ட்டோட சேர்த்து அழகாக மடைச்சிக்கணும் ஒரு ஒரு லேயராக. அது ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நம்ம வந்து திரும்பவும் மடக்கி நம்ம பில்லோ கவரெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி செய்ய வேண்டியதுதான். இது வந்து நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். கீழே இருக்கோல அந்த ஓப்பன் அப்படியே நம்ம வந்து மெதுவாகவே திருப்பி போட்டுட்டு அந் தள்ளி தள்ளி விட்டாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா இது இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு யாருடைய ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை, ஈஸியாக நம்மளாலே பண்ணிடலாம், நல்லா கரெக்டாகவும் நம்மளுக்கு வரும். முதல் நான் வந்து சொல்லும்போது வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து பெட் ஸ்ப்ரெட்டு சேஞ்ச் பண்ணுவேன்னு சொன்னால அது வந்து ராங்காக சொன்னது. மாதத்தில் ரெண்டு தரவு தான் இல்லைன்னா மூணு தரவு சேஞ்ச் பண்ணுவேன். ஆனால் க்ளீன் பண்ணுறது தான் வாரத்தில் ரெண்டு தரவு செய்கிறது. ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு டெய்லி மெயின்டைன் பண்ணுறதுக்கு.
நல்லா குடஞ்சி விட்டதுக்கு அப்புறம் வந்து கீழே பட்டன் இருக்கும், அது வந்து போட்டுட வேண்டியதுதான். அதுக்கு இவ்வளோ தான் இதோட வேலை. இன்னொன்று வந்து நார்மலாக நம்மளோட ஷர்ட்டெல்லாம் போடுவில்ல, பட்டன் வெளியில் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி செய்யாமல் உள்ளிலோட்டு தள்ளி விட்டுட்டு தான் நீங்கள் வந்து பட்டன் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து படுக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சமயத்தில் வந்து காலில் மாட்டிக்குவில்ல, அதுக்கு வேண்டி தான். இன்னொன்று வந்து பட்டன் போட்ட மாதிரியே தெரியாது, ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இது வந்து உள்ளிலுள்ள அந்த டிசைன் வந்து நான் திருப்பி வச்சு தான் முத போட்டது, அதனால் மறுபடியும் அது குடஞ்சிட்டு கரெக்டாக வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜெசீர பெட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி மோப்பெல்லாம் போட்டுட்டேன் என்னோடய ரூம் எல்லாம். இன்றைக்கி வந்து ஈவினிங் நாங்கள் வாரிஸ் மூவி பார்க்க போகிறோம். ஹஸ்பண்டும் சன்னும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துடுவாங்க. ஸோ நானும் மகளும் மட்டும் இருக்கிறதுனால தான் முத வந்து சாண்ட்விச் எல்லாம் பண்ணலை. ஸோ இப்போவும் வேலையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப பசி, அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு டோஸ்ட் பண்ணலான்னு முத நினச்சேன். அப்புறம் தான் வந்து இப்போ வைரலாகிட்டு இருக்கிற ஒரு மைலோ லாவா டோஸ்ட்டு அது பண்ணி கொடுக்க சொன்னாங்க மகள். போ தாழ போ அம்மா வரணும் போக்கியோ கோ கோ. மைலோ லாவா டோஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், இது கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கணும். ப்ரெட் வந்து ரெண்டு ஸ்லைஸாக எடுத்துக்கணும், வேணும்னா நம்ம சைடுலலாம் கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த பெரிய லோஃபெல்லாம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பால் மைலோ இவ்வளோ தான், முட்டையில் வந்து கொஞ்சமாக பால் போடலாம், கொஞ்சமாக மைலோ. ரொம்ப ஃப்ளப்பி எல்லாம் அடிக்க தேவையில்லை, ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ அது இருக்கட்டும். இப்போ வந்து பாத்திரத்தில் ஒரு 2 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். வேறொரு பவுலில் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக சீனி, இது தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். பால் வந்து பாயில் ஆக தொடங்குது, இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க கார்ன்ஃப்ளவர்லாம் வெந்துருச்சுன்னா இப்படியே நல்லா சைடு இன் திக்காக தொடங்கிடல. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும், கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கிறேன் எக்ஸ்ட்ரா. இது வந்து ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். நம்மளுக்கு வந்து இதான் இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். குட்டியை வந்து 2 அணமாக எடுத்துட்டு நம்ம இதில் நல்லா 2 சைடும் அப்படியே முக்கி எடுத்துடணும். சைடெல்லாம் நல்லா கவர் ஆகணும். நீங்கள் வந்து ஃபோக்கில் வேணுங்களா கூடயும் தொட்டு எடுக்கலாம். இப்படி செய்யும்போது நல்லா உள்ளிலெல்லாம் நல்லா அப்சர்ப் ஆகிடும். பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன், இல்லைன்னா ஆயில் கூடயும் போட்டுக்கலாம். ரொட்டியை வந்து இதில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மைலோ போட்டிருக்கிறனால கலர் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி இதுக்கு வந்து ரொம்பவே நம்ம ஆயிலெல்லாம் போடக்கூடாது, அப்படின்னா கிறிஸ்பி ஆகிடும் சைடெல்லாம். நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரியே 2 சைடும் கொஞ்சம் தீ குறவாகவே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவை வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் இந்த முட்டை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸோ இது வந்து சூடாக இருக்கும்போதே நான் ஒரு கப்பு மாதிரி எடுத்துருக்கிறேன், இல்லைன்னு நீங்கள் கரண்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த நடுவில் கொஞ்சம் அப்படியே நம்ம குழி மாதிரி ஆக்கணும். 4 சைடிலும் சைடில் கொஞ்சம் நல்லா அப்படியே தூக்கிட்டு நிற்கணும், ஏன்னா நம்ம இது உள்ளுக்கு வந்து மொதல் செஞ்சு வச்சாலும் அந்த பால் ஊற்றணும். பால் வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கணும்,
ரொம்ப திக்காகனீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வராது. இதுன்ற மேலே வந்து ஒரு அறுப்பிலே நீங்கள் வந்து மயிலோ எடுத்துட்டு நல்லது மேலே தட்டி கொடுக்கணும். ஸோ இவ்வளவு தான். இது வந்து இப்போ பாருங்கள் கட் பண்ணும்போது பால் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அப்படியே கீழே வந்துடும். நீங்கள் வந்து ஒரு ஒரு தடவை கட் பண்ணி இப்படி சாப்பிடும்போது பால் மயிலோ எல்லாம் சேர்த்து சாப்பிடணும். செம்மையாக இருக்கும். ஸோ செகண்ட் உள்ளதில் பேலன்ஸ் எல்லா முட்டையும் சேர்த்துட்டேன். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறது. மயிலோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு இந்த ப்ரெட்டும் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ஒருவேளை மயிலோ இஷ்டம் இல்லைனா நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் இந்த அளவுக்கு நீங்கள் டஸ்ட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப கசப்பாகிடும். அதுக்கு பதிலாக இந்த ஹாட் சாக்லேட் மிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து நல்லா இனிப்பாக தான் இருக்கும், அது இந்த மேலே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்போதுமே ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து நார்மலாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யும்போது ஒரு டிசர்ட் மாதிரி இருக்கும். ஞானும் டாக்டரும் வந்து படம் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். ஹஸ்பண்டுக்கும் சன்னுக்கும் வேண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து சைனீஸுன்ற முயல் வருஷம் வரப்போதில்ல, அதனால் எல்லா கடைகளிலும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து அந்த ஒரு தீமாக தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்த்து நடக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வெயிட் பண்ணுற டைமில் என்னோடய டாக்ஸுக்குள்ள ஃபுட்டெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சும்மா ஒரு தாய்வானி டிசர்ட் அது சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு டோஸ் மட்டும்தான் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இந்த ஒரு டிசர்ட்டும். இது வந்து ஒரு ஜெல்லி தான், பாடி நல்லா கூலிங் ஆக்கும். கடல் பாசின்னு நினைக்கிறேன், எனக்கு உண்மையாக தெரியல என்னன்னு. இது சூடாக இருக்கும்போது தண்ணி மாதிரி இருக்கும், நம்ம கொஞ்சம் கிண்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா திக்காக வந்துடும். இதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, அது அப்புறம் பேர்ள்ஸ் போட்டிருப்பாங்க, ரெட் பீன்ஸ், அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் எது வேணுங்களும். உண்மையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இல்லை ஹாட்டாக இருந்ததுனால அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் கொஞ்சம் குளிர் தான். ஸோ இது நாங்கள் சாப்பிட்டுருந்தா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டாக் ஃபுட்டெல்லாம் வாங்கி போகும்போது எப்போதுமே சாம்பிள் பேக்கெட் இருக்குது, அதுவும் நான் வந்து கேட்டு வாங்கிக்குவேன். இந்த தடவை 4 பேக்கெட்டு கொடுத்துருந்தாங்க. நார்மலி 1 இல்லைன்னா 2 தான் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கும் தெரியும் வீட்டில் நிறைய டாக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு. ஏன்னா இது வந்து வேறு ஃப்ளேவரில் இருக்குவில்ல, என்னோடய வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சும்மா ஒரு ட்ரீட் மாதிரி கொடுக்கும். இந்த டிசர்ட் வந்து கூலாக உள்ளதும் இருக்குது, அப்புறம் வந்து சோய் மில்க் இல்லை அதில் செய்கிற நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து சிக்னேச்சர் பிளாக் ஜெல்லி தான் வாங்கியிருந்தோம், ஹாட்டாக உள்ளது. சாப்பிட்டு முடித்த டைமில் வந்து ஹஸ்பண்டும் சன்னெல்லாம் வந்துட்டாங்க. நார்மலி வந்து ஆஃப்டர்நூன் மூவிக்கெல்லாம் போகும்போது தான் பாப்கார்ன்லாம் வாங்கிக்கோம். டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வாங்குறதில்லை. ஸோ சன்னும் ஹஸ்பண்டும் அங்கே வேலை இடத்துல சாப்பிட்டதுனால அவங்களுக்கும் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து வாரிஸ் ரிலீஸ் ஆகுனா மொதல் நாள் தான். ஸோ அதனாலேயே வந்து நிறைய ஆளெல்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் எல்லாம் நிறைய இந்தியன்ஸ் இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. படமும் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உள்ளுகெல்லாம் உங்களுக்கு தெரியல, எந்த தியேட்டருக்கு போனாலும் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது, அதனால நான் கொஞ்சமாக அந்த ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி எடுத்திருக்கிறேன் உங்களை காட்டுறதுக்கு. இனிமேல் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்குள்ள இந்த ஃபுல் டே வ்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் நான் செஞ்ச அந்த டோஸ்ட்டெல்லாம் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மைலோ டோஸ்ட் உண்மையாக நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எப்போதும் சொல்கிற மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.